நீங்க இல்லைன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே இருக்கா தலைவா, உயிரை கொடுத்து நாங்க கூப்பிடுறோம், வா தலைவா, வா தலைவா, தயவு செய்து வாங்க. நாங்க வந்து 29 இருந்து தூக்கம் இல்ல, உறக்கம் இல்ல, உள்ள இல்ல, உங்களுக்காகவே பிரார்த்தனை பண்றோம், நீங்க நல்லா இருக்கணும், வாங்க தலைவா, தயவு செய்து வாங்க. நீங்க வந்து நீங்க வீட்டுல இருந்தே பண்ணுங்க, ஒண்ணு இல்ல. இப்ப ஒய்எம்சில ஒண்ணு பண்றாங்க, ஆனா இங்க பண்றாங்க பாருங்க, 25,000 மக்கள் இப்பவே வந்துட்டாங்க. அதனால வா தலைவா. நடிகர் ரஜினிகாந்த் நிச்சயமா அரசியலுக்கு வரணும்னு கேட்டு அவரோட ரசிகர்கள் நேற்று சென்னையில போராட்டம் நடத்தி இருந்தாங்க. இந்த நிலையில இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி என்னை மேலும் மேலும் வேதனைக்கு உள்ளாக்க வேண்டாம்னு கேட்டு ரஜினிகாந்த் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, நான் அரசியலுக்கு வராதது பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சிலர் ரஜினி மக்கள் மன்ற பதவி பொறுப்பிலிருந்தும் மன்றத்திலிருந்தும் நீக்கப்பட்ட பலருடன் சேர்ந்து சென்னையில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். கட்டுப்பாட்டுடனும் கண்ணியத்துடனும் நடத்தியதற்கு என்னுடைய பாராட்டுகள். இருந்தாலும் தலைமையின் உத்தரவையும் மீறி நடத்தியது வேதனை அளிக்கிறது. தலைமையின் வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத மக்கள் மன்றத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் ஏன் இப்பொழுது அரசியலுக்கு வர முடியவில்லை என்பதற்கான காரணங்களை ஏற்கனவே விரிவாக விளக்கியுள்ளேன். நான் என் முடிவை கூறிவிட்டேன். தயவு கூர்ந்து இதற்கு பிறகும் நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று யாரும் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்தி என்னை மேலும் மேலும் வேதனைக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தே தீர வேண்டும்னு வலியுறுத்தி ஆன்மீக அரசியல் அழைப்பு விழா என்ற பெயரில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ரஜினி ரசிகர்கள் நேற்று போராட்டம் நடத்தியிருந்தாங்க. உடல்நலக்குறைவு காரணமா கட்சி தொடங்கும் முடிவை கைவிடுவதா நடிகர் ரஜினிகாந்த் அறிவித்திருந்த நிலையில அவரோட ரசிகர்களும் ஆதரவாளர்களும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில ரசிகர்கள் போராட்டம் நடத்தினாலும் தான் அரசியலுக்கு வரப்போவதில்லைன்னு ரஜினிகாந்த் அறிக்கை வெளியிட்டு தன்னோட முடிவை இன்னும் உறுதியா தெரிவித்திருக்காரு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னதை நம்பி பல வருட காலமா காத்திருந்து ஏமாற்றம் அடைந்த ரசிகர்கள் தாங்கள் பண்ற போராட்டங்களை பார்த்தாவது அவரு தன்னோட முடிவை மாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க. நேற்று வா தலைவா வான்னு முழக்கம் போட்ட ரசிகர்கள் எல்லாம் இன்னைக்கு எனக்கு வேதனையை கொடுக்காதீங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் வெளியிட்ட அறிக்கையை பார்த்து மிகுந்த மன உளைச்சலுக்கும் ஆளாகியிருக்காங்க. தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.